கையளவு இதயமும் அதில் கடலளவு ஈரமும் கொண்டிருக்கும் சமகால சகவாசிகளுக்கு வணக்கம். இது 96 சீரீஸோட 5வது வீடியோங்க. முடிஞ்சா மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இந்த செக்மெண்ட்ல வித்தியாசமா ஒன்று பண்ணலான்னு இருக்கங்க. போன வீடியோல ரெஸ்டாரண்ட்ல ஜானு இவங்க சேர்ந்த மாதிரி பொய்யா ஒரு கதை சொல்ற சீனை பத்தி பார்த்தோம். அதே ரெஸ்டாரண்ட்ல அதே பொண்ணுங்க கிட்ட ராம் அந்த கதையை சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேங்க. ஏதோ என் ஆசைக்காக அப்படி ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுங்க, அதான் பண்றேன். அடுத்த சில நிமிஷம் உங்க அதிகபட்ச அட்டென்ஷனை கொடுத்து லிசன் பண்ணுங்க. என்னை முரளி எவ்வளவோ தடுத்தும் கேட்காம ஜானு கல்யாணத்துக்கு நான் போனேன். அவளை கூட்டிகிட்டு வந்துடணும் மூளையும் வாழ்த்திட்டு வந்துடணும் மனசும் மாறி மாறி சொல்லிச்சு. ஆனால் நான் போனது கடைசியாக ஒரு தடவை அவள் முகத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான். எஸ் ஜானகி தேவி வெட்சியம் சரவணன்ற அந்த போர்டு பார்த்துட்டே உள்ளே போனேன். அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேமரா ஒயர் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். என் அப்பா வயசில் ஒருத்தர் கை கொடுத்து தூக்கிவிட்டு அதை பார்த்து வரலாம்லப்பான்னு சொல்லி மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னை மீறி நான் ஜானுவோட அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, பொண்ணு வீடா இவ்வளோ லேட்டாக வரீங்க, 5 நிமிஷத்தில் முகூர்த்தம்ப்பா, சீக்கிரம் உள்ளே போங்கன்னு பேசிட்டே பன்னீர் தொழுகிற பொண்ணுங்கக்கிட்ட எல்லார் மேலேயும் நல்லா தொழுங்கன்னும், வீடியோகிராஃபர்கிட்ட பொம்பளை பிள்ளைங்களையும் ஃபோட்டோ பிடிக்காமல் கொஞ்சம் மற்ற அளவுலையும் பிடிங்கன்னு போயிட்டாரு. உள்ளே போனேன். உட்கார நிறைய இடம் இருந்து வந்து எடுக்கிற வீடியோலாம் லைவாக போடுறதுக்கு லைனாக டிவிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தூணுக்கு பின்னாடி மறைவாக போய் நின்றுக்கிட்டேன். மணமகள் அறையவே பார்த்துட்டு இருந்தேன். என்னால் ஏனோ அழக்கூட முடியல, அழக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன். அந்த ரூம்லேருந்து வெளியே வர்றது ஜானுவா இல்லாமல் வேறு யாராவது இருக்கணும்னு பைத்தியக்காரத்தனமாக மனசு யோசிச்சுட்டு இருந்தது. யோசித்து அடுத்த மூச்சுக்கே பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லி ஐயர் சொன்னார். திடீர்னு ஒரு மாதிரி படபடப்பாயிருச்சு. ரொம்ப தூரம் ஓடி வந்த மாதிரி மூச்சு வாங்குச்சு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜானு அன்றைக்கி நெஞ்சில் கை வச்சப்போ கூட இவ்வளோ வேகமாக துடிக்கல. வாடின முகத்தோட வாடாமல்லி கலர் புடவையோட ஜானு வெளியே வந்தா. அடுத்த 5 நிமிஷம் வரைக்கும் அப்படி சொன்னால் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஜானு வெளியே வந்தா? அவள் முகம் வாடி இருந்தது என்னை எதிர்பார்த்து தானா? அப்போ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப அழுகலகையாக வந்துச்சு. பின்னாடி பின்னங்களுக்கெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் முகம், அந்த இடம், அந்த சத்தம், அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. நான் அழுகிறதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு கண்ணை தொடச்சிட்டு முகத்தை மறைச்சிட்டு வேகமாக வாசலை நோக்கி நடந்தேன். அப்போ வெளியே தொளிச்சிட்டு இருந்த பன்னீர் என் கண்ணில் விலை, அதை தொடக்கிற மாதிரியே என் அழுகையும் அங்கே நின்று தொடச்சிட்டு இருந்தேன். பன்னீர் தொளிக்கிற பொண்ணுங்களை படம் பிடிச்சிட்டு இருந்த வீடியோ கேமராவில் நானும் விழுந்திருக்கேன் போல். அது உள்ளே இருக்க அத்தனை டிவிலையும் லைவாக தெரிய மனமேடையில் மனசு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க என் ஜானு அதை பார்க்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாத அண்ணா ஏங்கினது. அவள் என்னை பார்த்தது அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவள் ராம் அவளை தேடி வந்துட்டான். ஒரு செகண்டில் அவள் உலகமே மாறிடுச்சு. என் முகத்தை பார்த்ததும் அவளுக்கு கை காலெல்லாம் உதறல் எடுத்துருச்சு. அவளால் அதுக்கு மேலே அங்கே உட்கார முடியல. மாலையை தூக்கி போட்டு என்னை பார்க்க ஓடி வந்தா. அப்போ நான் அந்த மண்டபத்துலேருந்து அந்த சத்தத்துலேருந்து என்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போய் ரோடோரமாக இருக்க ஒரு மரத்தை பிடிச்சி நின்றுட்டேன். மண்டபத்துலேருந்து ஜானு வெளியே ஓடி வர உட்கார்ந்துருந்தவங்களாம் என்ன நடக்குதுன்னு புரியாமல் எந்திரிச்சு நிற்க, ஏன்னா அவளை யாருமே தடுக்கலை. ரொம்ப தூரம் ஓடி வந்தோம், வேர்க்கலை, மூச்சு வாங்கலை, கண்ணெல்லாம் மங்கலாயிடுச்சு. என் முன்னாடி இருந்த மைனாக்களோட சத்தம் கேட்கல. என்னை தாண்டி போன வண்டிங்களோட அதிர்வாக உணர முடியல. செத்து போகணும்னு தோணல, செத்து போயிட்டேன்னு தோணுச்சு. ஜானுவை எப்போவுமே என் கண்ணு கெட்டுற தூரத்துலேயே வைன்னு நான் கடவுள்கிட்ட கேட்டது. அவருக்கு ஏன் கேட்காமல் போயிடுச்சுன்னு மண்டபம் இருந்த திசையவே கோபமும் சோகமும் கலந்து பார்த்துட்டு இருந்தேன். மெதுவாக அடிக்கிற காத்தோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மங்களாக இருந்த கண்ணு தெரிய தொடங்குச்சு. என் கண்ணு கிட்ட தூரத்தில் கல்யாண கோலத்தில் யாரோ மரத்தில் சாஞ்சிருந்த நாம் எல்லாம் நிமிர அந்த ரெண்டு மைனாவும்
என் பார்வைக்கு நேராக பறந்து போக என் ஜானு சும்மா தேவதை மாதிரி வந்து நின்னா, எனக்காக, கே. ராமச்சந்திரனுக்காக.